அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முடிச்சிட்டோம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஸ்டினும் ஸ்டோர் கீப்பர் கொஸ்டின் பேப்பரும் முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்க நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் நம்ம எவ்வளோ தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு புக்கில் இருக்க கொஸ்டினில் இருக்கிறது தரவாக படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதிலேருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரி ஓகே இந்த வாரத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதல் பத்து கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துருங்க அப்பனாதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த பிளாஸ் புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது எந்த பிளாஸ்மா புரதம் நோய் எதிர்ப்பு பொருள் உருவாக பயன்படுகிறது அப்படின்னா குளோபுலின் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து என்னதுன்னா நோய் எதிர்ப்பு பொருளாக வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக வெளி சுவாசத்தின் போது நாம் அன்றாடம் இழக்கப்படும் நீரின் அளவு எது அப்படின்னா நானூறு மில்லி இதுதான் வந்து என்னன்னா வெளி சுவாசத்தின் போது நாம் அன்றாடம் இழக்கப்படும் நீரின் அளவு எவ்வளோ அப்படின்னா நானூ நானூறு மில்லி லீட்டர் அடுத்ததாக உயிரி மருத்துவ கழிவுகள் அழிக்கப்படும் முறை எது உயிரி மருத்துவ கழிவுகளை வந்து அழிக்கப்படும் முறை எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஹாஸ்பிட்டல்ல தேவையான மருந்துகள் வந்து இருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து எப்படி அளிப்பாங்க அப்படின்னா எரித்து சாம்பலாக்குதல் இதுதான் வந்து பண்ணுவாங்க உயிரி மருத்துவ கலைகள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எரித்து சாம்பலாக்குதல் இது வந்து நைன்த் புக் பேக்கில் தான் இருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டானது நிறையா கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க அடுத்ததாக இளையோ பிளாஸ்டினால் சேமிக்கப்படும் பொருள் எது இளையோ பிளாஸ்டினாலால் சேமிக்கப்படும் பொருள் எது அப்படின்னா லிப்பிட் லிப்பிட்ன பொருள் தான் வந்து என்ன இளையோ பிளாஸ்டினால் வந்து சேமிக்கப்படுகிறது அடுத்ததாக சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்க அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்ததாக விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் ஆல்ககால் எது விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உடலிலிருந்து வெளியாகும் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவும் ஆல்ககால் எது அப்படின்னா குளோரல்லா இதுதான் வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றும் கழிவுப் பொருட்களாக வந்து இந்த ஆல்ககால் வந்து யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக ஒரு கனமான இயற்கையில் காணப்படும் உலோகம் எது ஒரு கனமான இயற்கையில் காணப்படும் உலோகம் எது அப்படின்னா யுரேனியம் யுரேனியம் தான் என்னன்னா ஒரு கனமான இயற்கையில் காணப்படக்கூடிய ஒரு உலோகம் இது எல்லாமே தான் கனமான இயற்கையில் காணப்படக்கூடிய உலோகம் எது அப்படின்னா யுரேனியம் அடுத்ததாக ஸ்காட்டன் பல்மன் வினைவின் வினை விளை பொருள் எது ஸ்காட்டன் பல்மன் வினையில் வினை விலை பொருள் எது அப்படின்னா அமைடு தான் வந்து என்னன்னா வினை விளை பொருளாக வந்து பயன்படுத்துவாங்க அடுத்ததாக இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது எது இளஞ்சிவப்பு புரட்சி வந்து இதில் எது தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கனிகள் தான் வந்து என்னென்னா இளஞ்சிவப்பு புரட்சி சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவி இன் பெயர் எது சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் எது அப்படின்னா டெசிபல் மீட்டர் டெசிபல்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளோட க அந்த அளவுகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்தத்தில் இவ்வளோ சவுண்டில் இருக்குது இவ்வளோ சவுண்டில் கேட்கணும் அப்படின்ட்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க வவால்களின் மீயொலி அளவு மாடு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்தியாவின் மிக பெரிய அலையாத்திக் காடுகள் எது இந்தியாவின் மிக பெரிய அலையாத்திக் காடுகள் எது அப்படின்னா சுந்தரவன காடுகள் அடுத்ததாக சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது எது சிங்வி குழு பரிந்துரையின் முக்கிய கருவானது எது அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம் மீண்டும் உயிர் பெற வைப்பது உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி சொல்றதா அப்படி என்னதுன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தை பத்தி சொல்ற குழு பேர் என்னது அப்படின்னா சிங்வி குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்ததாக மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது இது வந்து டென்த் சோசியல் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க கீழே பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க என்ன குழு அப்படின்னா கே சந்தானம் குழு மத்திய கண்காணிப்பு ஆணையம் கீழ்கண்ட குழுவில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா கே சந்தானம் குழு சரி ஓகே இதோட இந்த வீடியோல வந்து பத்து கொஸ்டின் வந்து முடிவடையது அடுத்த வீடியோல பார்ட் டூ வீடியோவில் வந்து அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு கொஷின்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ